மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 1,06,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும். மாதம் 1,000 ரூபாய் என்பது பெண்களுக்கு உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. தமிழர் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞரை போல் மகளிர் உரிமை பெற பல திட்டங்களை முதலமைச்சரான மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என உதயநிதி ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். எடப்பாடி அரசு மருத்துவமனையை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளால் மக்கள் பாதிக்கப்படுவது மன உளைச்சலுக்கு ஆளாவதாக எழுந்த வழக்கில் ஆக்கிரமிப்பை அகற்ற நகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் காய்ச்சல் காரணமாக அரசு மருத்துவமனையின் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்துள்ளார். அதில் அந்த பெண்ணுக்கு டெங்கு காய்ச்சல் இல்லை என்றும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தகவலை வெளியிட்டுள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோசுக்குறிச்சியில் நாட்டு வெடி வெடித்ததில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். திருவாரூர் நன்னிலம் அருகே குச்சிப்பாளையத்தில் குடிநீர் பைப்லைன் தோண்டும் பணியின் பொழுது 13 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சிந்தனை ஆற்றல் ஆகிய 3 பெரும் உபகரணங்களால் மறுமலர்ச்சி சிந்தனை விதைத்தவர் அண்ணா என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் 3 பெண்களை அர்ச்சகர்களாக நியமித்தது வரவேற்கத்தக்கது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.